வணக்கம் மாணவர்களே. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வரதுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு முதன்முறையாக பயணத்துக்கு போகிறோம். ஸோ அதையொட்டி பேசுகிறதுக்காக நான் குருப்பு சாரை கூப்பிட்றேன். குருப்பு சார் முதல்ல பேசிடுவாங்க. வணக்கம் மாணவர்களே. ஓகே, நம்மளாம் எங்கே போகிறோம்னு தெரியும் தானே? இன்னைக்கு நீங்களும் ரொம்ப நாளாக வீட்டுள்ளேயே அடைஞ்சு கிடந்தீங்க, கஷ்டமாக இருந்துச்சு தானே வெளியே எங்கேயுமே போக முடியாமல். ஸோ நம்ம எல்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம தான் வருஷம் வருஷம் ட்ரிப் போகிறோம் இல்லையா. ஸோ இந்த வருஷம் எங்கே போகிறோம்? சிக்காகோ, அமெரிக்காவுக்கு போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, ஹோட்டல் சார்ஜஸ் இல்லை, எதுவுமே இல்லை. சந்தோஷமாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்டா நான் பேக்கோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? நானும் உங்கள் கூட வரேன், சரியா? நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஓகே, வழக்கமாக டீச்சர் சொல்கிறது தான், ஸ்கூலில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அந்த பாதுகாப்பு அம்சங்கள் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா அப்புறம் உதவி பண்ணுவாங்க, சரியா? ஓகே, பஸ்ஸில் வந்து இப்போ இங்கேருந்து கேஏக்கு வந்து பஸ்ஸில் போவோம். ஸோ அடக்கமாக உட்காந்துட்டு வரணும். டீச்சர் பிரித்து விட்டுருப்பாங்க யார் யார் கூட இருக்கணும்னு. அப்புறம் உங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க, இன்சார்ஜ் டீச்சர்ஸ், அவங்க கூட தான் நீங்கள் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து கேஏ இப்போ இறங்கின பிறகு அங்கேருந்து ஃப்ளைட் எடுப்போம். ஸோ ஏர்போர்ட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். வரிசையாக ரெண்டு ரெண்டு பேராக நம்ம நடந்து போவோம். அந்த டீச்சர் பின்னால் தான் நீங்கள் வரணும். நம்ம ஒரு டீச்சர் கொடுத்துருவோம், அவங்க கூட தான் நீங்கள் வரணும். ஓகே, அழகாக போயிட்டு ஃப்ளைட் எடுப்போம்மா. ஃப்ளைட்டில் உட்காந்துடுறோம்மா, நேராக சிக்காகோ சேர்றோம்மா. ஓகேவா? பாசா சொன்னபடி கேட்பீங்கள? கேட்டு தான் அவனை. ஏன்னா நான் இருக்கேனே கூட, ரொத்தம் வரல, ஆனால் நான் வரேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம சந்தோஷமாக இருக்க தான் போகிறோம், சந்தோஷமாக இருந்துட்டு வரோம். ஓகேவா? சரியா? ஓகே, எல்லோரும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாய் கட்டிடுங்க, சந்தோஷமாக நம்ம போயிட்டு வருவோம். ஓகேவா? ஓகே, டன். தலைமை ஆசிரியர் அவங்களோட உரையை முடிச்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி டீச்சர். ஸோ அடுத்ததை வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க தானே? ஏன்னா பாஸ்போர்ட்டும் நம்ம டிக்கெட்டும் இருந்தால் தான் மட்டும் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண முடியும், ஃப்ளைட் ஏற முடியும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து நேராக கேலைக்கு போகிறோம். அங்கேருந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் மாதவன் ஒரு நம்மளோட டூர் கைட் இருக்காரு. ஸோ அங்கே வந்து அவர் நம்மளை கைட் பண்ணுவார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம சிக்காகோ போகிறோம் இன்றைக்கி. இந்த பிகேபியில் ரொம்ப நாள் உங்கள் பிள்ளைங்களாம் வீட்லேயே இருந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளாம் சிக்காகோ கூப்பிட்டு போகிறோம் உங்கள் பிள்ளைங்களை. ஸோ கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க, பிள்ளைங்களாம் சேஃபாக இருப்பாங்க. நான் இருக்கேன் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு, கவலைப்படாதீங்க. மணி ஆயிடுச்சு, பிள்ளைங்க கூப்பிட்டு இருக்காங்க, போயிட்டு வரேன். பாய் 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 பாய். நம்ம ட்ராவல் பண்ண போகிறது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். டெர்மினல் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர்நேஷனல் டிபார்ச்சர்ஸ் அண்ட் அரைவல்ஸ்.
போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படியே நம்ம வாக் பண்ணி உள்ளே போவோம். கண்ணாடி போட்டிருக்கிற அந்த அக்கா பக்கத்தில் இருக்கிற மிடில் சீட்டு தான் நம்ம சீட்டு 18B. ஃப்ளைட்டு கிளம்ப தயாராகிடுச்சு. இப்போ நம்ம யூஎஸ்ல சிகாகோவில் இருக்கோம். சிகாகோவில் டைம் எனக்கு இப்போ நைட் 8:30. எனக்கு அடுத்த நாள், அதாவது நாளைக்கு நைட்டு 8:30 எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்குது. அதாவது எனக்கு வந்து இங்கே சிகாகோவில் 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் மேக்ஸிமம் சிகாகோவில் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சிகாகோ சுற்றி பார்க்குறதுக்கு 3 ஆப்ஷன். 1 செல்ஃப் டிரைவ் ரெண்டல் கார், 2 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டிங் ட்ரெயினும் இருக்குது பஸ்ஸும் இருக்குது, 3 டாக்ஸி. நான் 24 மணி நேரத்தில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுனால செல்ஃப் டிரைவ் ரெண்டல் கார் அண்ட் டாக்ஸி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன். இப்போ நம்ம சிகாகோ ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டல் கார் எடுக்கணும். யூஎஸ் சிகாகோவில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ரெண்டல் கார் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்காக அவங்களே ஃப்ரீ ஷட்டில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷட்டில் பிடிச்சி நம்ம ரெண்டல் கார் ஃபெசிலிட்டிக்கு போக போகிறோம். ஏர்போர்ட்டில் இருக்கிற ரெண்டல் கார் ஃபெசிலிட்டிக்கு வந்தாச்சுங்க. இங்கே ரெண்டல் கார் நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். நான் புக் பண்ணியிருக்கிறது அலமோ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சிக்கிட்ட. ஸோ டைரெக்டாக நம்ம அந்த அலமோங்கிற ஏஜென்சியோட கவுண்டருக்கு போயிட்டு நம்ம சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அவங்க நம்ம லைசன்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண வேண்டியிருக்கு. அதில் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். Camera is on. Do you mind if I leave it on? It's on. Thank you. It's a one-day reservation for you, Mr. Devin? Yeah. And you'll return it back here tomorrow. Tomorrow, same time. And the gas is full tank. Do you want to prepay the tank or just return it back full? I'll return it back full. All right. Have you been to Chicago before? Yes. So what I need from you is all initials on the front and a signature on the back. Confirms the total price, declining all the additional protection products, and agreeing to all terms and conditions. Just initial everywhere, right? Yeah. Yes, here and the signature here. I'll send you right through this bright hallway. There's an escalator that'll take you right up to the 3rd floor. A gentleman will greet you and he'll help you out. Thank you. You're all set. அவ்வளவுதாங்க formalities, less than 5 minutes. Hello sir. So I think full size? Yeah, you got a full size car. Now the brand is standard size and be your experience. This car right here, start with this Toyota, Fusion, Kia, Altima, all of them. Hi. Okay, if you look at the airport, we're going to the hotel. ஓகே, இங்கே வந்து பஸ்ஸில் இப்படிலாம் போக முடியாதுங்க. எனக்கு இந்த COVID-19 சீசன்னால அதனால் இந்த ஷட்டர்னாலே காடி தானா? ஸோ எல்லோரும் நம்ம பிள்ளைங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் காடியில் தான் இப்போ ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பாய். நான் பே பண்ணியிருக்கிறது ஃபுல் சைஸ் கார், அரௌண்ட் 30. இதான் நான் தங்க போகிற ஹோட்டல். ஹோட்டல் நேம் எக்ஸ்டெண்டட் ஸ்டே. ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி இங்கே பயங்கர ஸ்னோ, அதனால் இங்கே நிறுத்தி வச்சிருக்கிற கார் மேலாம் இன்னும் ஸ்னோ அப்படியே இருக்கு. Like a bird.
Okay, kejap lah. Hey. Okay, selamat malam semua. Okay, Cikgu Prabu akan uruskan murid-murid lelaki. Ini adalah pintu yang memisahkan bahagian murid lelaki dan bahagian murid perempuan. So, pastikan pintu ni sentiasa bertutup. Okay, sekarang ni ini adalah kawasan untuk murid perempuan dan juga cikgu saya. Okay, saya dah bagikan awak ikut 4 kumpulan, betul? Okay, sekarang ni kita ada 4 kumpulan, kita ada 4 bilik. Kumpulan A, awak akan ambil bilik yang pertama. Kumpulan B, awak akan ambil bilik yang kedua. Kumpulan C, pintu bilik yang ketiga. Dan kumpulan D, awak ramai kan tadi? Jadi saya bagi kat awak bilik yang agak besar. Okey, apa yang awak kena buat selepas ni? Habis saja taklimat ni, tolong angkat beg awak ni. Di beg siapa ni berat sangat. Angkat beg awak, masuk dalam bilik, susun barang-barang keperluan awak. Dan kemudian urus diri, gosok gigi, whatever apa yang awak nak buat. Kemudian terus padam lampu dan tidur. Saya tak nak lagi ada yang main-main, ada yang berborak-borak, bersembang tanpa tengah malam. Sebab kita perlukan awak untuk bangun pagi esok. Kita ada banyak sangat itinerary kita. Cikgu Prabu pun dah senaraikan banyak sangat tempat untuk kita melawat bandaraya Chicago. Dengan musim-musim sejuk sekarang ni. Jadi, saya harapkan awak untuk bangun semua. Okey, dan ambil beg awak sekarang. Okey, terima kasih semua. Selamat malam. சரியான குளிர். குளிச்சோனே சட்டை எல்லாம் போடுறது. சரி, நாளைக்கு எங்கேயோ போகிற பிளான் இருக்குல்ல, எங்கே போகிறோம், என்ன பிளான் பண்ணியிருக்க சொல்லு. எப்போ 10 மணி ஆச்சுங்க, நான் நாளைக்கு காலையில் எனக்கு வந்து ஒரு 8-10 மணி நேரம் தான் இருக்குது ஷிகாகோவில், நைட்டு ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் தான் என்னால் சுற்றி பார்க்க முடியும். பட் என்னால் மேக்ஸிமம் ஷிகாகோவில் இருக்கிற மேஜர் அட்ராக்ஷன்ஸை சுற்றி பார்த்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஷிகாகோவிலேருந்து நிறைய வீடியோஸ் வரப்போது, காலையில் பார்ப்போம். கிளம்ப தயாராகிட்டோம். டைம் 9 மணி. நம்ம இங்கேருந்து டவுன் டவுன் போகிறோம். டவுன் டவுன் சுமார் 30 மணி நேரம். டவுன் டவுனில் ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து லோக்கலில் நடந்து, இல்லைனா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு இல்லைங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படி இல்லைன்னா லோக்கல் டாக்ஸி எடுத்து சுற்ற போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது டவுன் டவுனில் இருக்கிற வில்லிஸ் டவர். வில்லிஸ் டவரோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த டவருடைய உயரம் சுமார் 1450 அடி. இந்த டவர் 1973 1998 வரைக்கும் உலகத்திலேயே உயரமான டவராக இருந்தது. இப்போ இந்த டவர் வந்து 21வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இந்த டவர் இருக்கிற லொக்கேஷன் வந்து ரொம்பவே செமையான லொக்கேஷன். இந்த டவரை ஒட்டியே ஒரு லேக் இருக்குது, அது கடல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டவர் மேலேருந்து அந்த லேக் வியூ வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த டவர்லேருந்து ஷிகாகோவோட கம்ப்ளீட் சிட்டி வியூ பார்க்கலாம், செமையாக இருக்கும். இந்த டவர் பக்கத்துலேயே ஸ்கை டெக் பார்க்கிங் அப்படின்னு இருந்தது, அங்கே தான் பார்க் பண்ணலாம்னு நினச்சேன். ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது, $30 கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்படியே பேக் அடித்து ஸ்ட்ரீட் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. பட் இதுவுமே வந்து ரொம்ப சீப்லாம் கிடையாதுங்க, $7 மேக்ஸிமம், 2 மணி நேரம் தான் பே பண்ண முடியும். ஸோ இங்கே ஸ்ட்ரீட் பார்க்கிங் 2 மணி நேரத்துக்கு எனக்கு வந்து $14 ஆயிருக்கு. நம்ம போக போகிற ஸ்கை டெக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, டவருக்கு பக்கத்திலே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் வாக்கு உள்ளே போகிறதுக்கு. இங்கே வரவங்க வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுற்றி இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டில் பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துருங்க. இங்கே ஆப்ஷனே இல்லை அப்படின்னா ஸ்கை டெக்கோட பார்க்கிங் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -0 டிகிரி, பயங்கர சில்லுன்னு காத்தடிக்குது. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் உள்ள போயிடலாம் வாங்க. ஓகே,
மார்னிங். ஸ்கைடெக் ரைட் தான். ஸ்கைடெக்கோட டிக்கெட் $26. இது ஆன்லைனில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே வந்து கவுண்டரில் வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் கவுண்டரில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அதனால் ஆன்லைனில் வாங்கிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஸ்கைடெக்கோட லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி, அதை ஃபோட்டோஷாப் பண்ணி கொடுப்பாங்க டவர் மேலே நிற்கிற மாதிரி. ஃபோட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதுதான் நம்ம 103வது ஃப்ளோரில் இருக்கிற ஸ்கைடெக் போகிறதுக்கான லிஃப்ட். இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளவே 103வது ஃப்ளோருக்கு போய் சேர்ந்துருது. நம்ம நின்றுட்டு இருக்கிறது 103வது ஃப்ளோர். இந்த பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சிகாகோவோட ஃபுல் சிட்டி வியூ கிடைக்கும். இந்த பில்டிங் வந்து சிகாகோவில் இருக்கிற அந்த லேக்கை ஒட்டி இருக்கிறதுனால இந்த வியூ வந்து இங்கேருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிகாகோட சிட்டி வியூ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பசுமையாக இல்லாமல் இருக்கும், ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதுக்கு காரணம் இது வின்டர், வின்டருங்கிறதுனால இங்கே ஸ்னோ நிறையா இருக்கும். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வந்து இலையெல்லாம் இருக்காது, ஸோ அதனால் காஞ்சி போன மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து வந்தீங்கன்னா இந்த நகரமே ரொம்ப பசுமையாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 கிளாஸ் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க 103வது ஃப்ளோரில் இருக்குது. இந்த கிளாஸ் பாக்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழேயுமே கிளாஸ் தான். ஸோ இந்த கிளாஸ் மேலே நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் கிளாஸ் பாக்ஸ்லேருந்து சிட்டி வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னோட டர்ன். அவங்களே ஃபோட்டோ எடுப்பாங்க, மேலே கேமரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த கேமராவில் எடுப்பாங்க. ஃபோட்டோ நல்லா இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா பே பண்ணி வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வாங்காமல் விட்டுருலாம். அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1 or 2 minutes கொடுப்பாங்க, நம்ம கேமரா வச்சு நம்ம நின்று எடுத்துக்கலாம். இப்போ நான் கண்ணாடி மேலே 103வது ஃப்ளோரில், அதாவது 1450 உயரத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். கீழே லிஃப்ட் இறங்கி வந்தோம்னா ஸ்ட்ரீட் லெவலில் ஒரு சோவனீர் ஷாப் வச்சுருக்காங்க, ஸ்கைடெக் மார்க்கெட் பிளேஸ். இங்கே தான் சோவனீர்ஸ் வாங்கணும்னா வாங்கலாம். சரி மாணவர்களே, இப்போ வந்து நம்ம ஸ்கைடெக் மார்க்கெட் பிளேஸில் இருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா இது என்ன இடம்னா பார்த்தோம்னா இது வந்து செவினியர்ஸ், அதாவது நினைவு பரிசுகள். நீங்கள் நம்ம வந்து கடல் கடந்து வந்திருக்கோம், அம்மா அப்பாலாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஸோ அவங்க ஞாபகமாக நம்ம அவங்களுக்கு ஏதாவது இங்கே உள்ள பொருட்கள் ஞாபகமாக, எங்களுடைய இடங்கள் ஞாபகமாக ஏதாவது பொருட்கள் நீங்கள் சரியா மாணவர்களே சரி. ஆனால் வந்து பார்த்து எந்த பொருளையும் தொடாமல் பத்திரமாக பயன்படுத்தணும். ஏன்னா விழுந்துருச்சுன்னா அவங்க கரன்சி நம்ம கரன்சி வேறு, அவங்க கரன்சி ரொம்ப ஹை, நம்ம காசு கட்ட வேண்டிய இது இருக்குது. இன்னொன்று என்னென்ன மாணவர்களே, பொருளை உடச்சிடாதீங்க சரி மாணவர்களே. இப்போ மணி வந்து 8:20. ஸோ ஆசிரியர் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் தரேன், 9:20 எல்லோரும் வந்துடணும் சரியா மாணவர்களே. சரி, போய் பத்திரம் நம்ம நாட்டு பேரை காப்பாற்றணும், பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கணும்னு சரியா. சரி வாங்க போகணும். ஸ்டவரோட முன்னாடி போர்ஷன், அதாவது லாபி, இங்கே கேஃபடேரியா இருக்குது. ஏதாவது சாப்பிட்றது வந்தால் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபைனலி நம்ம ஸ்கைடெக் பார்த்துட்டு காருக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட் என்னென்னா, நமக்கு இன்னும் ஒரு 5-6 மணி நேரம் தான் இருக்குது, பட் நான் லிஸ்ட்டில் இன்னும் 4-5 பிளேஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஸ்பாட் என்னங்கிறத நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். நம்ம நின்றுட்டுருக்குற இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த இடத்துல தான் 1893 செப்டம்பர் 11 சுவாமி விவேகானந்தா உரையாற்றிய இடம். இந்த இடத்தோட பேர் ஆர்ட் இன்ஸ்டிடியூட். இது ஒரு பெரிய மியூசியம் ஆக்கிட்டாங்க. பெஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அவார்டை வந்து கண்டினியூஸாக இந்த மியூசியம் வாங்கியிருக்கு. வேர்ல்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, மெயினாக கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள். This is the older building and it's where the older art is. So there's drawings, there's oriental art, there's Southeast Asian gods, there's Greek and Roman, there's American art and modern art, and special things like Indian art and African art. Okay. It's cool. Yeah. So lots I've heard that this is number 1 art museum in the world. Well, not number 1 art museum in the world. It's been voted the favorite by one of those organizations on your mm-hmm. internet. Because it's easy to go to, there's lots to see, mm-hmm. there's food and people, and it,
has good reviews. Thank you. பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டிருப்பீங்க, இந்த மியூசியமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மெயினாக ஆர்ட் மியூசியம், வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆர்ட் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் மியூசியம் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி பார்க்கணுன்னா சுமார் 4 மணி நேரம் மினிமம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போகணுன்னா டிக்கெட் வந்து சுமார் $28, $2000. பட் ஸ்கை டெக் அண்ட் இது இந்த ஆர்ட் இன்ஸ்டிடியூட் ரெண்டுமே சேர்த்து டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா $38. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ஆர்ட் மியூசியம் அண்ட் ஸ்கை டெக் ரெண்டுமே பார்க்குறீங்க அப்படின்னா $38 கொடுத்து ரெண்டுமே சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நிறையா சிட்டி பாஸ் கூட நிறையா இருக்குது. ஸோ சிட்டி பாஸ் எடுத்திங்கன்னா நிறைய நாள் ஒரு 2-3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிகாகோவில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே சிட்டி பாஸ்லேயே கவர் ஆகிடும். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, நீங்கள் எத்தனை நாள் வரீங்கிறத பொறுத்து, எவ்வளோ இடங்கள் பார்க்குறீங்கிறத பொறுத்து இண்டிவிஜுவல் டிக்கெட் வாங்குறதா, இல்லை சிட்டி பாஸ் மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை ஸ்கை டெக் அண்ட் ஆர்ட் மியூசியம் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறதாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சுவாமி விவேகானந்தா இருந்த இந்த ஏரியா, மிஷிகன் அவென்யூன்னு சொல்லப்படுற இந்த ஏரியாவில் சும்மா ஒரு வாக் போயிட்டு வருவோம். நின்றுட்டு இருக்கிறது கிரவுன் ஃபவுண்டைன் இந்த இடத்தோட பேர். எனக்கு பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டவர் இருக்குது, கிளாஸ் டவர். ஸோ இதில் வந்து எல்இடி டிஸ்பிளே மாதிரி போட்டிருக்காங்க, வெளியே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ மேலேருந்து அக்டோபர் இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு நடுவுலேருந்து ஒரு பைப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, இதிலிருந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து கிரவுன் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். வெளியே வந்து இது ஸ்ட்ராங்கான கண்ணாடி மாதிரியான செட்டப்பு, உள்ளே வந்து எல்இடி. இந்த கிரவுன் ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் இன்ஸ்டிடியூட் பார்த்தோம் இல்லைங்க. ஸோ அதுலேருந்து ஜஸ்ட் அடுத்த பிளாக் தான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கிரவுன் ஃபவுண்டைன் வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வின்டர் அப்படிங்கிறதுனால வந்து மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் காஞ்சி போயிருக்கும், இலையெல்லாம் இருக்காது. இதுவே நீங்கள் சிகாகோவுக்கு மே எல்லாம் வாங்க 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 எல்லாம் போட்டு வாங்க வரிசையாக வாங்க. ஓகே சரி மாணவர்களே, எல்லாம் கவனமாக கேளுங்க. நம்ம வந்து இப்போ வந்து சிகாகோவில் உள்ள மில்லேனியம் பார்க்கில் இருக்கோம். ஓகே இங்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம போகிற இடங்கள் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேயா? ஸோ நம்மளோட மிஸ்டர் மாதவன் வந்து நம்மளை கைட் பண்ணுவார், நம்ம டூர் கைட்டு. அவரை வந்து கூப்பிட்டு போகிற இடத்துக்குலாம் வந்து நம்ம வந்து வரிசையாக போய் பார்க்க போகிறோம். ஓகேயா? எல்லா இடமும் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து நடந்து தான் வந்து எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். ஓகேயா மாணவர்களே? சரி வாங்க போகலாம். அடுத்ததாக கிரவுன் ஃபவுண்டைனுக்கு பக்கத்திலே இருக்கிறது, அதாவது 1 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா இருக்கிறது இந்த ஐஸ் ஸ்கேட்டிங். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் அண்ட் கிரவுன் ஃபவுண்டைன் இது ரெண்டுமே மில்லினியம் பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கோட ஸ்பெஷல் என்னென்னா, நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிற சிட்டிக்கு நடுவில் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்குது. இப்படி திறந்த வெளியில் சிட்டிக்கு நடுவில் இருந்தாலுமே சிகாகோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து ஜூன் வரைக்குமே டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 0 டிகிரி கீழே தான் இருக்கும். அதனால் இந்த ஐஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உருகாது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துலேருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும், அதாவது சிற்பம் இருக்கும். அது பேர் கிளவுட் கேட்டு. இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் வாக்கு. அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது மில்லினியம் பார்க் அப்படிங்கிற ஏரியா. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிற்பம். இது முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் உருவாக்கப்பட்ட சிற்பம். பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த சிற்பத்தை வடிவமைச்சவரோட பேர் வந்து அனிஷ் கபூர். பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் பிறந்தவர், பட் இப்போ பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கார். சிகாகோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே முதல்ல வர்றது இந்த சிற்பம் தான். சிகாகோ வரவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸ். முக்கியமான விஷயம் ஆர்ட் இன்ஸ்டிடியூட், கிரவுன் ஃபவுண்டைன் அண்ட் கிளவுட் கேட், இது மூணுமே பக்கத்தில் தான் இருக்குது. மொத்தமாக இங்கேருந்து நடந்து போனோம்னா 5 நிமிஷத்துலேயே எல்லாமே பார்த்துடலாம். சிகாகோ வரவங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலுமே நீங்கள் டைரெக்டாக இந்த மில்லினியம் பார்க் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுங்க. வந்துட்டால் இந்த 3 இடமும் ஈஸியாக பார்த்துடலாம். கிளவுட் கேட் இருக்கிற மில்லினியம் பார்க் ஏரியா ஏற்கனவே ரொம்ப பிரபலமான ஏரியா. இந்த கிளவுட் கேட் வந்து 2006 தான் வச்சிருக்காங்க. 2006 கிளவுட் கேட் வச்சதுக்கப்புறம் இது ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய வருவாங்க, இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த சிற்பத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வராங்க.
இப்போ நம்ம கிளவுட் கேட்டுக்கு உள்ளே அடியில் நடந்து போகிறோம். வியூ செமையாக இருக்க போது நான் பார்த்துட்ருக்கிற அதே வியூ தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த வியூ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியல, ஆனால் மிகப்பெரிய சிற்பம். எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்குறாங்க பாருங்கள். இதனுடைய நீளம் வந்து சுமார் 66 அடி, உயரம் வந்து சுமார் 33 அடி. கிளவுட் கேட்லேருந்து நார்த் மிஷிகன் அவென்யூங்கிற சைடு ஒரு 10 நிமிஷம், அதாவது 1/2 மைல் நடந்து போனீங்கன்னா வருது இந்த ஷிகாகோ ரிவர் வாக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது நைட்லேயும் போகலாம், பகல்லையும் போகலாம். கயாக்கிங், போட் ரைடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது ரொம்பவே ஸ்பெஷலான சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிவர். ஜஸ்ட்டு வாக் பண்ணி கூட போகலாம் அந்த ஏரியாவில், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஷிகாகோ ரிவர் வாக்லேருந்து அதே டைரக்ஷனில் இன்னும் 10 நிமிஷம் நடந்து போனால் வர்றது நீங்கள் பார்த்துட்ருக்கிற மேக்னிஃபிசன்ட் மைல். மேக்னிஃபிசன்ட் மைல் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே பார்ஷான ஏரியா, ரிச்சான ஷாப்ஸு, பிராண்டட் ஷாப்பிங், இது எல்லாமே இந்த ஏரியாவில் தான். இங்கே ஷாப் பண்ணலனாலுமே ஜஸ்ட்டு வாக் பண்ணி போனாலுமே நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெங்களூரில் பிரிகேட் ரோடு மாதிரி. மேக்னிஃபிசன்ட் மைல்லிருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் வருது ஷிகாகோ வாட்டர் டவர். இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். இது 1800களில் உருவாக்கப்பட்டது, இதுக்குன்னு பெரிய வரலாறே இருக்கு. அடுத்ததாக ஷிகாகோவோட வாட்டர் டவர்லேருந்து நேவி பியர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகிறோம். இது ஷிகாகோவோட மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஏரியை ஒட்டி இருக்கிற பகுதி. காரில் போகிறோம், 5 நிமிஷம் டிரைவ். நான் என்ன ரோட்டில் பார்க்குறேனோ அதே தான் நீங்கள் கேமராவில் பார்க்க போகிறீங்க. என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, வாங்க போகலாம். இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது ஷிகாகோவோட டவுன் டவுன் ஏரியா. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போறது ஷிகாகோவோட ரிவர் மேல அமைஞ்சிருக்கிற பிரிட்ஜ், அதாவது ரிவர் வாக். இப்போ நம்ம நேவி பியர் ஏரியாக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த நேவி பியர் ஏரியா ஒட்டி இருக்கிற இந்த ஏரி கடல் மாதிரி இருக்கும். உலகத்தில் இருக்கிற சுத்தமான தண்ணி கிடைக்கிற மிகப்பெரிய ஏரியில இது 4வது இடத்துல இருக்குது. இந்த ஏரியோட பேர் லேக் மிஷிகன். ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஜெயிண்ட் வீல், போட்டிங், மியூசியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஷிகாகோவில் ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சனால இங்கே இறங்கி டீட்டெயில்டாக கவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ஏரியாவை ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணுறேன். இப்போ நான் ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஃபைனலி நம்ம தங்கியிருந்த ஏரியா, அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஏரியாவிலேருந்து டவுன் டவுன் போகிறதுக்கு 20-25 நிமிஷம் தான் ஆச்சு. இதுவே திரும்பி வரதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக். மணி இப்போ 5, நமக்கு ஃப்ளைட்டு 8:40. ஸோ அட்லீஸ்ட் 6:30 முன்னாடியாவது நம்ம அங்கே இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரெண்டல் கார் ரிட்டர்ன் பண்ணுற இடத்துலேருந்து ஷட்டில் இருக்கும், அங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் போகிறோம். இப்போ நம்ம காரை ரிட்டர்ன் பண்ணுற ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்குறோம். உள்ளே வந்துட்டோம், முன்னாடி இருக்கிற அந்த ரெட் மார்க்கை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி பின்னாடி வர முடியாது. அவ்வளோதாங்க, இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். கார் கண்ணாடியில் இருக்கிற பார் கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ரெண்டல் கார் ரிட்டர்ன் பண்ணது பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு டிரைவ் த்ரூ மாதிரி காரை கொண்டு வந்து உள்ளே பார்க் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கார் கீ வந்து ஜஸ்ட் கார்லேயே விட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். ரெண்டல் கார் ரிட்டர்ன் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ். ஜஸ்ட் வெளியே போனோம்னா ஷட்டில் சர்வீஸ் இருக்குது, அது ஃப்ரீ தான். ஷட்டிலுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ஷட்டில் போனால் இன்னொன்று பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஷட்டில் பிடிச்சி நம்ம ஏர்போர்ட் போவோம். ஃபைனலி நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஷிகாகோ டெர்மினல் 3. ஷிகாகோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டெர்மினல் இருக்குது. டெர்மினல் 3 முக்கியமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மட்டும். நம்ம ட்ராவல் பண்ண போகிறது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். டெர்மினல் 5ல பார்த்தீங்கன்னா இங்கே நில்லுங்க, இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம்.
எப்போதுமே அமைதியாக இருந்து கவனமாக இருங்க. இப்போ உதயசார் வராரு, நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு வராரு, உங்கள் பேர்லாம் செக் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க சார். ஓகே, மாணவர்களோட பேர்லாம் படிப்பார் சார். ஓகே, இப்போ பார்த்திபன் சார், பிரபு சார், தலைமையாசிரியர் மூணு பேரும் உங்கள் பேக்கெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு உங்களை எல்லாத்தையும் வரிசையாக அந்த செகண்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஓகே, தயாராக இருக்கீங்களா மாணவர்களே? ரெடியா எல்லாரும்? சார் படிக்கலாமா? சார் நீங்கள் பேக்கெல்லாம் போய் செக் பண்ணுங்க சார். ஓகே, தாய்நாட்டுக்கு வரும்பொழுது பாட்டு கவுண்ட் பண்ணி ஒரு பாட்டு பாடுவாரு. பிள்ளைங்களும் சந்தோஷமா இருந்தாங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்த. உங்க பிள்ளைங்களாம் சேஃபா இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கச்சூர் அந்த குளிருக்கு நானும் பயந்த பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் இந்த சளி எதுவும் வரும்ட்டு ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணாங்க. பிள்ளைங்க எல்லாரும் சுகமா இருக்காங்க, நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்துட்டோம். டீச்சர்ஸ் கூட வந்து டீச்சர்ஸ் எல்லாம் குரூப் பிரிச்சு விட்டோமா, கணக்கா பாத்துக்கிட்டாங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்ல, ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வந்துடுவோம். குதூகலமா வந்துகிட்டு இருக்காங்க, வாங்குறானுங்க போய் தேடி தேடி உங்களுக்கு எல்லாம் வாங்கினாங்க. சோ எல்லாரும் பாருங்க, அப்புறம் வீட்டுல கூட்டு போயிட்டு பிள்ளைங்க கேளுங்க, அவங்க அனுபவத்தை சொல்ல சொல்லுங்க. முடிஞ்சு அது ஒரு வீடியோ செஞ்சு அனுப்புங்க. ஏன்னா அவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா உள்ளே சுத்தணும், ரொம்ப நாள் வீட்லயே இருந்துட்டு இப்ப வெளியே பார்க்கும் பொழுது நல்லா அனுபவம் நல்லா இருந்துச்சு. சரிங்களா, ஓகே, வீட்டுல போய் பாருங்க. ஓகே ஓகே பிள்ளைங்களா, எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வந்துட்டோம். ஹாப்பியா இருப்பீங்க தானே? எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை இவ்வளவு நாள் பார்க்காம இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் சந்தோஷமா வீட்டுல போயிட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க, நல்லா தூங்கி எழுந்துருங்க. ஓகேவா, நம்ம இப்போ சிக்காகோல எல்லாம் அந்த வெஸ்டர்ன் சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பிறகு இப்போ அம்மாவோட சாம்பார் இதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, எல்லாரும் போய் சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்க, டீச்சருக்கு அங்கே போய் ரொம்ப வேலை கொடுக்கல, வெரி வெல் மேனர்ட், நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க. சரியா, ஓகேவா, இதோட அடுத்த ட்ரிப்ல சந்திப்போம். பாய். சப்பா பீட்டு குளித்துக்கடா, மஜாப்பா மஜாப்பா, இதா 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 இதா.